ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு உருளைக்கிழங்கு போண்டா எப்படி பண்றதுங்கிறது பார்க்கலாம். பொதுவாக உருளைக்கிழங்கு குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த உருளைக்கிழங்குல இன்னைக்கு சுவையை நம்ம எப்படி உருளைக்கிழங்கு போண்டா பண்றதுங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். உருளைக்கிழங்கு போண்டா பண்றதுக்கு நான் மூணு உருளைக்கிழங்க இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். கையில பார்த்தா மசீர அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி சைஸ்ல கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு துண்டு இஞ்சியும் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி அதுவும் குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க. கேஷ்யூ கொஞ்சம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு போண்டா பண்றதுக்கு ரெண்டே ஸ்டெப் தாங்க. ஃபர்ஸ்ட் உள்ள இருக்கிற மசாலா ஸ்டஃப் ரெடி பண்ணும், ரெண்டாவது மாவு போட்டு அது கோட்டிங் போட்டு எண்ணெயில போடுறது தாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா எப்படி ரெடி பண்றதுங்கிறது பாக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கலாம், பேன்ல எண்ணெய் ஊத்திக்கலாம். நீங்க நெய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா அந்த எண்ணெய் நீங்க அரை ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பிரவுன் ஆனதுக்கு அப்புறமா கேஷ்யூ கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா சின்ன சின்னதா, அதை ஆட் பண்ணிக்கலாம். கேஷ்யூ ஆட் பண்ணிக்கலாம், நல்ல கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை ஆகட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க, இல்லைன்னா கருகிடும். இப்ப பிரவுன் கலர்ல ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா குட்டி குட்டியும், அதை ஆட் பண்ணிக்கலாம். அதுலயே இந்த பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மணங்கட்டும். அதுக்கப்புறமா ஒரு சிட்டிகை பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த உருளைக்கிழங்குலயே மஞ்சத்தூள் கொஞ்சமா, அடுத்து இந்த உருளைக்கிழங்குலயே அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், சோ அதனால கம்மியா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து இதுலயே லெமன் அரை லெமன் புளிஞ்சு விட்டுக்கலாம், சின்ன லெமன். குட்டி குட்டியா கட் பண்ண கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிட்டு லைட்டா ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆற டைம்ல நம்ம இந்த போண்டாவுக்கு தேவையான மாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல்ல மூணு ஸ்பூன் கடலை மாவும், ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, அரை ஸ்பூன் உப்பு, அரை ஸ்பூன் மிளகாய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இதுலயே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எடுத்தோடனே தண்ணி நிறைய ஊத்துனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தண்ணி மாறி போயிடும், சோ நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பதத்துக்கு கட்டி இல்லாம கரைச்சு வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு மசாலாவும் ஆறிடுச்சு, இப்ப இதை உருண்டை பிடிச்சுக்கலாம். இந்த சைஸ்ல உருண்டை பிடிச்சுக்கோங்க. இந்த சைஸ்ல எல்லா உருளைக்கிழங்கையும் உருண்டை பிடிச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி வச்சுக்கலாம், எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கட்டும்.
இந்த மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் நம்ம உருண்டை பிடிச்சி ரெடியாக இருக்குது. அதே டைமில் நமக்கு எண்ணெயும் காஞ்சிருக்கு. இப்போ இந்த மாவில் நம்ம டிப் பண்ணி போட்டுடலாம். பொதுவாக உருளைக்கிழங்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இதில் நம்ம உளுத்தம் பருப்பு, குட்டி குட்டியாக கட் பண்ண முந்திரி பருப்பு எல்லாம் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு மென்று சாப்பிடும்போது கரகரப்பாகவும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். திருப்பி விட்டுட்டே இருங்க. அப்பப்போ நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வேகட்டும். ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நல்ல எம்மியான உருளைக்கிழங்கு போண்டா ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு ரொம்பவே இந்த ஸ்நாக் பிடிக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே அறுசுவை மொட்டுக்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.